வணக்கம். செய்தி சுருக்கம். ராஜ்யசபாவில் நேற்று பேசிய பிரதமர், விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவே வேளாண் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டதாக கூறினார். விவசாயிகள் பிரச்சினை பற்றி விரிவாக பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம். போராட்டத்தை கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்றார். பிரதமரின் அழைப்பை விவசாய சங்கங்கள் ஏற்றன. அரசுடனான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம். அதற்கான தேதியை அரசே முடிவு செய்யட்டும் என்றனர். ஏற்கனவே 11 சுற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. கோவை மேட்டுப்பாளையம் அருகே தேக்கம்பட்டியில் யானைகள் நலவாழ்வு முகாம் தொடங்கியது. 13வது ஆண்டாக நடைபெறும் முகாமில் கோவில்கள் மற்றும் மடங்களைச் சேர்ந்த 26 யானைகள் பங்கேற்றுள்ளன. மார்ச் 23 வரை 48 நாட்கள் முகாம் நடத்தப்படும். தொடக்க விழாவையொட்டி அங்குள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் ஹோமம் நடத்தப்பட்டது. குளிப்பாட்டி சிங்காரிக்கப்பட்ட யானைகள் அணிவகுத்து நின்றன. அமைச்சர்கள் சேவூர் ராமச்சந்திரன், வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் யானைகளுக்கான தீவன தொகுப்பை வழங்கினர். 48 நாட்களும் யானைகளுக்கு சத்தான உணவு வழங்கப்படும். உடற்பயிற்சி மற்றும் மருத்துவ பரிசோதனைகளும் நடத்தப்படும். டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலின் மகள் ஹர்ஷிதா பழைய சோபாவை விற்க OLX-ல் விளம்பரம் செய்தார். அதை வாங்க பேசி முடித்த நபர் பணம் செலுத்த ஹர்ஷிதாவின் வங்கிக் கணக்கை பெற்றுள்ளார். அதை சரிபார்க்க சிறிய தொகையை அனுப்பியுள்ளார். பின்னர் ஒரு QR கோடை அனுப்பி மீதி பணத்தை பெற அதை ஸ்கேன் செய்யுமாறு கூறியுள்ளார். ஸ்கேன் செய்ததும் ஹர்ஷிதாவின் வங்கிக் கணக்கிலிருந்து 20,000 கழிந்தது. அந்த நபரிடம் கேட்டபோது தவறாக அனுப்பிவிட்டேன் என கூறி மற்றொரு QR கோடை அனுப்பினார். அதை ஸ்கேன் செய்தபோது மேலும் 14,000 ரூபாய் கழிந்தது. 34,000 அந்த நபர் எஸ்கேப் ஆகிவிட்டார். முதல்வர் மகளிடம் நடந்த சைபர் மோசடி தொடர்பாக விசாரணை நடக்கிறது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசினார். பருவநிலை மாற்றம் தொடர்பான ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் மீண்டும் இணையவுள்ள நிலையில் பரஸ்பரம் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து இருவரும் பேசியுள்ளனர். பிராந்திய பிரச்சினைகள் மற்றும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய விவகாரங்கள் குறித்தும் விவாதித்துள்ளனர். சீனாவின் ஆதிக்கம் நிறைந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்தும் இரு தலைவர்களும் பேசியுள்ளனர். இஸ்ரேலில் விரைவில் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் பிரதமர் நெதன்யாகு மீதான ஊழல் வழக்கு ஜெருசலேம் சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. பணக்கார நண்பர்களிடமிருந்து விலை உயர்ந்த ஆடம்பரமான பரிசுப் பொருட்களை பெற்றுக் கொண்டு அதற்கு கைமாறாக அவர்களுக்கு அரசு மூலம் பல்வேறு வர்த்தக உதவிகளை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கோர்ட்டில் ஆஜரான பிரதமர் நெதன்யாகு தம் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்தார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் ஊழல் புகார் சுமத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இதையடுத்து விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. இஸ்ரேலில் பிரதமர் பதவியில் இருக்கும் ஒருவர் மீது ஊழல் வழக்கு விசாரணை நடப்பது இதுவே முதல் முறை.